அஸ்வத்துஜாயவத்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ரஃப் பிரஜோதயாத். அனைத்து டிவோட்டி நேஷ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கர பயிற்சி பலன்கள், அது என்ன சார் சுக்கர பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு மாதமும் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் விதவிதமாக கொடுக்குறீங்க, சில பேர் ஃபோன் பண்ணி அப்ரிஷியேட்டும் பண்ணுறீங்க. உங்களுடைய அப்ரிசியேஷன் தான் எனக்கு வந்து என்னோட முறையில் பூஸ்ட் பண்ணுறது. சுக்கர பயிற்சி பலன்கள் எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கர பயிற்சிங்கிறது வந்து மாதத்துக்கு ஒரு முறை, அதாவது 24 நாட்கள் 25 நாட்களுக்கு ஒரு முறை ஏற்படக்கூடிய பயிற்சி. இந்த சுக்கரனுக்கு முக்கியத்துவம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, நவகிரகத்திலேயே சஞ்சீவினி மந்திரத்தை தெரிந்தவர். சஞ்சீவினி மந்திரம் அப்படின்னா இறந்தவர்களின் உயிரை மீட்டு கொண்டு வர வரக்கூடிய மந்திரம் தெரிந்த நபர் யாருன்னு கேட்டால் சிவபெருமானுக்கு பிறகு இந்த சுக்கர பகவான் மட்டும்தான். அதனால் ஈவன் குரு பகவானுக்கு கூட தெரியாது. அதனால் சுக்கரனுக்கு வந்து கொஞ்சம் அதீத முக்கியத்துவம் நவகிரகங்களில். இந்த சுக்கரன் வந்து மீனராசியில் உச்சமடைகிறார், கன்னிராசியில் நீச்ச பலனம் அடைகிறார். சுக்கரனுக்கு உண்டான ஆட்சி வீடுகள் அப்படின்னு பார்த்தா ரிஷபம் மற்றும் துலாம். இந்த சுக்கரன் நல்லா இருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா சுகமும் கிடைக்கும். உங்களுக்கு வந்து தாயாரின் சுகம், மனைவியின் மூலமாக சுகம், வீடு சுகம், வண்டி வாகன பிராப்தி, உங்களுக்கு திருமணம் நடக்கிறது, இப்படி எல்லா விஷயங்களும் நடக்கணும் அப்படின்னா, சந்தோஷங்கள் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சுக்கரன் நல்லா இருக்கணும். அப்படிப்பட்ட சுக்கரன் கோச்சார ரீதியாக சில இடங்களில் இருந்தால் சங்கடங்களை தருவார். அந்த சங்கடங்களை தரக்கூடிய இடங்களில் உங்கள் ஜாதகத்து இருக்கா, உங்கள் ராசிக்கு இருக்கான்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதம் எப்போ சுக்கர பயிற்சி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு சுக்கரன் ரிஷபராசியிலிருந்து ஆட்சி வீட்டிலிருந்து மிதுன ராசியான நட்பு கிரக வீட்டுக்கு போகிறார். மிதுனத்தினுடைய அதிபதியான புதன் வந்து சுக்கரனுக்கு நண்பன். அதனால் நண்பனுடைய வீட்டுக்கு போகிறது, ஒரு நண்பனுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் எப்படி ஒரு க்ளோஸாக இருப்போம், ஒரு அனுகூலமாக இருப்போம், அந்த மாதிரி நண்பனுடைய வீட்டுக்கு போகிறதுனால அந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்ட வீடுகளுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். இது எத்தனை நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜூன் 12ஆம் தேதியிலேருந்து ஜூலை 6ஆம் தேதி வரை. ஜூலை 6ஆம் தேதி அன்னைக்கு சுக்கரன் மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ ஜூன் 12லேருந்து ஜூலை 6 வரைக்கும் சுக்கர பகவான் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய வகையில் இருக்கார். இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் வந்து ராசிகளுக்கு கோச்சார ரீதியாக சொன்னாலும் லக்னங்களுக்கும் நீங்கள் பொருத்தி பார்த்துக்கிறது நல்லது. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சுக்கரன் இருக்கக்கூடாத இடங்கள் அப்படின்ட்டு பார்த்தா 6, 7 மற்றும் 10ஆம் இடங்கள் இருக்கக்கூடாது. 7ஆம் இடத்துல சுக்கரன் இருக்கிறவர்களுக்கெல்லாம் திருமண வாழ்க்கை சந்தோஷத்தை தராது. இது ஜாதக ரீதியாக. சப்போஸ் கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு சுக்கரன் வந்தார்னா, உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில், கணவன் மனைவி விஷயத்தில், சக பணியாளர்கள், உங்களுடைய மேலதிகாரிகள், உங்களுடைய கலீக்ஸ் இவங்ககிட்ட எல்லாம் உங்களுக்கு அதிருப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கும் அவர்களுக்கும் மன வேறுபாடுகள் வரக்கூடிய யோகம் இருக்குது. சுக்கரன் 6ஆம் இடத்தில் இருந்தார்னா அபவாத பெயர் ஏற்படும், செய்யாத தவறுக்கு குற்றச்சாட்டுகள், எதிரிகள் பலம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சுக்கரன் 8ஆம் இடத்தில் ஆண்களுக்கு இருந்தாலும் சரி, பெண்களுக்கு இருந்தாலும் சரி, பண விஷயத்தில் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில், குறிப்பாக ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் பிரச்சனை வரும். பெண்களுக்கு 8ஆம் இடத்தில் சுக்கரன் இருந்தார்னா, கோச்சாரத்தில் இருந்தாலும் சரி, ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, அந்த பெண்களுடைய மாதாந்திர சுழற்சி, பெண்களின் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட மருத்துவ தேவைகள்லாம் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆண்களுக்கு 8ஆம் இடத்தில் சுக்கரன் இருந்தார்னா, லக்னத்திலேருந்து 8ஆம் இடத்தில் சுக்கரன் இருந்தார்னா, அவங்களுடைய ஆண்மைத்தன்மையில் சிக்கல் ஏற்படுறதுக்கு, மருத்துவ உதவி தேவைப்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பொதுவான கிரக நிலவரத்தினுடைய பலன். இப்போது இந்த ஜூன் 12ஆம் தேதியிலேருந்து ஜூலை 6ஆம் தேதி வரை உண்டான சுக்கர பயிற்சி, மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகின்ற சுக்கரன் காரணமாக உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமையக்கூடிய வகையில் இருக்குது, இதனால் உங்களுக்கு பாதிப்புகள் வருமா, நல்ல பலன்கள் வருமா அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள் பார்ப்போம். சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானத்தில் இருக்கிற சுக்கரனால் உங்களுக்கு சில தொல்லைகள் ஏற்பட்டிருக்கும். தொழில் ரீதியான, உத்தியோக ரீதியான தொல்லைகள்லாம் உங்கள் சுகத்தை கெடுக்கக்கூடிய வகையில், அதாவது உங்களை ரெஸ்ட் எடுக்கக்கூடிய வகையில், ஆனால் அதே சமயம் நிம்மதியில்லாத குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தியிருப்பார் சுக்கரன் 10ஆம் இடத்தில் இருந்ததுனால. இப்போ அந்த சுக்கரன் 11ஆம் இடத்துக்கு வராது சார், உங்களுக்கு ராஜ மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் 12, 13, 14 இந்த 3 நாட்கள்
சுக்கிரன் புதன் பரிவர்த்தனா யோகம், தொழில் ரீதியான பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய அரசாங்க பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அரசு மூலமாக உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு, மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் தனயோகம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கு சான்ஸ் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உத்தியோக ரீதியாக இதுநாள் வரை எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தி கொண்டிருந்த அரசு, அதாவது மேல் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் பேரில் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு தகுந்த ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். மூத்த சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். குழந்தைகள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறது. குழந்தைகள் வளர்ச்சி அடைந்திருந்தால், குழந்தைகள் படித்து அவங்க வேலைக்கு போயிட்டுருக்காங்க, இல்லை குழந்தைங்க படிச்சுட்ருக்காங்கன்னா அவர்களால் உங்களுக்கு சந்தோஷமும் பெருமையும் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த சுக்கிர பயிற்சி ஏற்பட போகிறது. தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதன் மூலமாக தனலாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கடல் கடந்து போகணும், நீங்கள் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை வந்து மார்க்கெட்டிங்கில் இருக்கேன், நான் வந்து ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இப்பொழுது நீங்கள் முயற்சி எடுத்தால் சாதகமான பலன்கள் ஏற்படும். ஏன்னா இப்போ முயற்சி எடுத்தால் தான் அது அடுத்த சுக்கிர பயிற்சி ஜூலை 6 அப்புறம் அந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு மேலும் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கடல் கடந்த பயணத்திற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாளைக்கு பிறகு உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வழக்கு சார்ந்த விஷயங்கள், இல்லை ஆஃபீஸில் உங்கள் பேரில் ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னா அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய கௌரவத்தை உயர்த்துகின்ற யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால இதுநாள் வரை உங்களை பாராமுகமாக செயல்பட்ட உங்களுடைய நண்பர்களோ, உங்களுடைய சக பணியாளர்களோ, இல்லை உங்கள் மேல் அதிகாரிகள், மேனேஜ்மெண்ட் இத்தனை நாள் என்னை கவனிக்கவே இல்லை சார், இப்போ திடீர்னு என்னை கூப்பிட்டு வச்சு ராஜ மரியாதை கொடுக்குறாங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, அதுக்கு காரணம் சுக்கிரன் லாபஸ்தானத்துக்கு வர்றது தான். அதனால் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி மரியாதையை மீட்டு கொடுப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு தன லாபத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை தரக்கூடிய வகையில் இருக்குது. சுக்கிரன் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருப்பார். வருமானத்தை ஏற்றி கொடுப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்மன் வழிபாடு, அம்பாள் வழிபாடு செய்வது மட்டுமே. தாயாரை வணங்கி வாருங்கள், மகாலட்சுமியை வணங்குங்கள். உங்களுக்கு தனயோகம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் பூமி யோகமும் ஏற்படும். கடலில் கூட உங்களுக்கு ஒரு ஐலண்ட் வாங்கிறதுக்கு அந்தளவுக்கு வசதி வாய்ப்புகள். உடனே சில பேர் சொல்லிடுவாங்க, எனக்கு வந்து பணமே இல்லை, வேலையே இல்லை அப்படின்னா வேலை கிடைக்கிறதுக்கும் இப்பொழுது முயற்சி இருக்குது. முயற்சி எடுத்தால் முயற்சி திருவனையாக்கும். உங்களுக்கு சுக்கிரன் சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார். இதன் மூலமாக உங்களுடைய நிலையை உயர்த்தி கொள்வதற்குண்டான யோகத்தை அந்த மகாலட்சுமி தாயார் ஏற்படுத்தி கொடுப்பாள். நமது நேயர்கள் அனைவருக்கும் இந்த சுக்கிர பயிற்சியினால் ஏற்படுகின்ற நல்ல பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைத்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து, உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி மட்டுமல்லாமல் இந்த சுக்கிர பயிற்சியினால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு நற்பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க என்னுடைய நண்பர்கள், அதாவது வாட்ஸ்அப் நம்பர், டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் ரெண்டும் இருக்குது. நான் சென்னையில் இருக்கிறவங்க நேரில் என்னை சந்தித்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். சென்னைக்கு வர முடியாதவர்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.